வணக்கம், வெல்கம் டு சித்ராமுர்த்திஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து டெய்லி பண்ற ஹேபிட்ஸ், டெய்லி ரொட்டீன்ல நாங்கள் பண்றது தான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறோம். எங்க வீட்டில் எப்படின்னா நிக்கில் பண்ணணும் இல்லை அவர் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. யார் யாருக்கு டைம் இருக்கோ அப்பப்போ அவங்கவுங்க அந்த வேலையை கட் கட் கட்டும் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதாவது டெய்லி நம்ம வந்து வீடு பெருக்கி துடைப்போம் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கிளீனிங்க்குன்னு ஒரு நாள் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், அது ரொம்ப ஹெட்டிக்காக இருக்கும். க்ளீன் பண்ணி நமக்கே போர் அடிச்சு போனோம், இவ்வளோ குப்பையா அப்படிங்கிற மாதிரி தோணிடும். அதனால டெய்லி பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, ஒரு துணி எடுத்துக்கோங்க, எதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெஷ்ல தட்டணுமோ அதெல்லாம் தட்டிடுங்க. இந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடுக்கு பாருங்க, இதெல்லாம் கையில் கையோட துணி வச்சுக்கோங்க, துணி வச்சு நீட்டாக அப்படி துடைச்சிருங்க, அவ்வளோதான் பாருங்க பளிச்சுன்னு ஆயிடும். அப்போ டெய்லி எப்பயுமே வந்து நம்ம வீடு வந்து நீட்டாகவே இருக்கும், கொஞ்சம் டஸ்டே இருக்காது எங்கே பார்த்தாலுமே. பாருங்க இந்த மாதிரி நீட்டாக துடைச்சிருங்க. இந்த மாதிரி பிள்ளையாரெலாம் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம துடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அழகாக ப்ரெஷ் வச்சுட்டு அதை அப்படி தட்டி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், டெய்லி தட்டுறதுனால ஒன்றும் பெரிய டஸ்டெல்லாம் இருக்காது, ஈஸியாகிடும் வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டெய்லி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீடை வந்து பெருக்கி துடைச்சிடுவேன். ஸோ அப்போ அது ஈஸியாக இருக்கும். இது நான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் வந்து உள்ள கிச்சனில் வேலையாக இருக்கேன் அப்படின்னா நிக்கில் பண்ணிவிடுவான். அப்படி இல்லைன்னா காலையில் எங்கள் வீட்டில் எப்படின்னா டிகாஷன் வந்து சார் டிகாஷன் போட்டுருவார், அவர் டிகாஷன் போட்டுட்டு குளிக்க போயிடுவார். அவர் குளிக்க போகிற சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணி வச்சிருவேன். அது மாதிரி பெருக்கும்போது நான் பெருக்கினா அவர் துடைச்சிடுவார், இல்லை நிக்கில் இருந்தால் நிக்கில் துடைச்சிடுவோம். அதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேணா மூணு பேருமே மாறி மாறி வேலை பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் வந்து கிச்சன்லேயும் ஒரு நான் நிறைய வாட்டி அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிச்சனில் வந்து நம்ம இப்போ உப்பு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா உப்பை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, யூஸ் பண்ணிவிட்டு அந்த டப்பாவை அப்படியே வச்சிடாமல் அதுக்கு ஒரு கையில் துணி வச்சுக்கோங்க, கையோடு அதை தொடச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டஸ்ட்டே இருக்காது, பிசு பிசுப்பாகவும் இருக்காது. இது வந்து எங்கள் மாமியார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ஒரு டிப்ஸ். ஏன்னா அவங்க எப்பயுமே டப்பா எடுக்கும் போதெல்லாம் தொடச்சி தொடச்சி தான் வைப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தை வந்து நானுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையலும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள் சமையல் தான், வெறும் ரசமும் பாருங்கள் ரசமும் கத்திரிக்காய் கறி, அவ்வளோதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த உரமாக வச்சிடுறேன், வச்சுட்டு நம்ம வந்து தொடக்க இருக்கோம். கிச்சனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல, அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுக்கு இருக்காது. இப்போ நான் இன்னும் தொடக்கல, நான் வந்து தொடச்சி ஒரு வாரம் ஆச்சு, கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள், தொடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தொடச்சிடுவேன், தொடச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து வார வாரம் நீங்கள் தொடக்கும் போது அப்படியே இந்த பிசுக்கு ஜிட்டு பிடிச்சிருக்காது, தேய்ச்சா நம்ம கையெல்லாம் வலிக்கும், இது வந்து அப்படி இருக்காது, டக்கு டக்குன்னு தொடச்சிடலாம். அப்படி இன்கேஸ் முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே எனக்கு டைம் இருந்தால் நான் வந்து ஒரு மூணு நாள் வச்சு ஒரு வாட்டி கூட தொடச்சிடுவேன் சில சமயம் அது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தொடக்கிறது தான் நான் வந்து நான் வச்சிருக்கேன், அப்படி தான் தொடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதையும் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நீட்டாக நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட் ஆகிடும் பாருங்க, இந்த இடம் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மளிகை சாமானே இதுதான். இதில் வைக்கும்போது என்ன பண்ணுவேன், இந்த ப்ரெஷில் இந்த ஃப்ரண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டெய்லியே தட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்து துடைக்க போகிறோம், அது வேறு விஷயம். பட் தட்டி விட்டுட்டு அது மாதிரி நம்ம பாட்டில் எடுக்கிறோம் இல்லையா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு பாட்டில் எடுப்போம் பாருங்கள், இது பாருங்களேன். இப்போ இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது க்ளீனாக இருக்கும். இதை நல்லா கையில் இப்போ மிளகாப்பொடி இட்லி மிளகாப்பொடி யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அப்படின்னா எடுத்துட்டு நீங்கள் தொடச்சி வச்சுட்டிங்கன்னா பாட்டில் நீட்டாகவே இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து செஞ்சிட்டோன்னா ஈஸி, ஒரே நாளில் வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஆமாம் நேரம் ஒதுக்க வேண்டாம். இதுவும் அப்படி தான், இங்கே பாருங்கள், இதுவும் இது வந்து சாம்பார் பொடி கொஞ்சமாக இருக்கும். ஸோ அதுவும் பாருங்கள் நீட்டாக தொடச்சி வச்சு, அவ்வளோ இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். குட்டி குட்டி பாட்டில்ஸாக இருந்தாலுமே இங்கே பாருங்கள்,
இதுவும் பாருங்க நீட்டா இருக்கா எல்லா பாட்டிலுமே தான் வந்து இந்த மாதிரி தொடச்சு தொடச்சு நீட்டா வச்சிருக்கோம் சரி மேலே கீழே எல்லாம் அப்படிதான் இது வந்து நீங்க சமைக்கும் போது இப்படின்னு இல்லை சமைக்கும் போது ஒன்று ஒன்றும் அழகாக நீட்டாக எடுத்து எடுத்து நீங்கள் தொடச்சி வச்சுட்டீங்கன்னா டெய்லி வேலையே இருக்காது ஈஸியாக இருக்கும் என்றைக்குமே எப்போ வந்தாலுமே நம்ம வீடு வந்து நீட்டாக இருக்கும் அது மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறதுமே அது இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் பாத்திரம் யூஸ் பண்ணுறதை பற்றி இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன் ஏன்னா வந்து அது தனியாகவே நான் சொல்கிறேன் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி எங்கள் வீட்டில் வந்து ருட்டீன் ஒர்க்கு எல்லோரும் மூணு பேருமே வந்து மாற்றி மாற்றி செய்வோம் எங்களுடைய பாத்ரூம் அலம்புறது கூட அப்படி தான் இப்போ நிக்கிலுக்கு டைம் இருந்தால் நிக்கில் பாத்ரூம் அலம்பி அதை பக்கெட்லாம் வாஷ் பண்ணி அதில் மக்கெல்லாம் வாஷ் பண்ணி அதை அவன் ரெடி பண்ணி வச்சுருவான் இல்லை அவருக்கு டைம் இருந்தால் அவர் பண்ணிவிடுவார் நான் எனக்கு டைம் இருந்தால் நாங்கள் நான் பண்ணிவிடுவேன் ஸோ எங்கள் மூணு பேருமே டிவைட் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டெய்லி ஹேபிட்ஸ்னு ஒரு நாலஞ்சு ஹேபிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வீடு எப்பயுமே நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் டெஃபினட்டாக குழந்தைங்களையும் பழக்கணும் எங்கள் வீட்டில் ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் ஃபேனுமே தட்டி விட்டுருவோம் தட்டி விட்டுட்டு சண்டே ஆனால் அதை வந்து லைட்டாக சோப்பு போட்டு வச்சோ இதை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கும் ஃபேனில் கூட அழுக்கு இருக்காது அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்